Joffrey Ministries presents. பரலோகத்தில் வரனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஜெபம் பாகம் 4. மிஷனரிகள், ஊழியர்கள் மற்றும் ஊழியங்களுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும். தேவ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் பிசிஜே ஜாஃப்ரி அவர்கள். பரலோகத்தில் பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஜபங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கு ஊழியர்கள் மற்றும் மிஷனரிமார்களுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளது. ஒரு ஊழியர் அல்லது ஒரு மிஷனரி ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது இடர்பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. நம்முடைய ஜபம் அவர்களை பாதுகாக்கும். ஒரு மிஷனரி அல்லது ஒரு ஊழியர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லும் பொழுது அது மணலில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாய் இராதபடி அந்த விதை பலன் கொடுக்கிறதாய் இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜபத்திற்கு எத்தனை வல்லமை உண்டு. How the prayer of the church supports the ministers, the evangelists, the missionaries and the shepherd. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:11 வாசிக்க கேட்போம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக, அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக, அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு, அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இட்ஸ் எ ரிக்வெஸ்ட் டு தி சர்ச். அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு வேண்டுதல் செய்கிறார், பிரதரன் ப்ரே ஃபார் அஸ், எங்களுக்காக ஜெபிங்க. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக, அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு. எப்போ ஸ்தோத்திரம் செய்வாங்க? நாம் விதைத்த விதை பலன் கொடுக்கும் பொழுது. ஒரு மனிதன் விடுதலை ஆகிறானா? ஸ்தோத்திரம் செய்கிறான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானா? ஸ்தோத்திரம் செய்கிறான். ஒரு தேசத்திலே சமாதானத்தின் சுவிசேஷம் பரவுதா? ஸ்தோத்திரம் செய்கிறான். அப்படி அநேகர் மூலமாய் அந்த ஸ்தோத்திரங்கள் பெருக வேண்டும். ஆகவே ப்ரே ஃபார் அஸ், எங்களுக்காக ஜெபிங்க. அநேகர் நிமித்தமாய் ஸ்தோத்திரங்கள் என்று சொன்னாரே, வாட் டஸ் இட் மீன்? அதுக்கு சரியான அர்த்தம் என்ன?
ஆண்டவர் செய்த கிரியைகளின் நிமித்தம் அந்த மக்கள் சொல்லுகிறார்களே, வாய் திறந்து இயேசுவுக்குத்தான் ஐயா நன்றி, இயேசுவுக்குத்தான் ஐயா நன்றி ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்களே. We need to know more and more how to pray for the servants of God. தேவ ஊழியர்களுக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையில் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். எபேசியரின் புஸ்தகம் 6:19-20 சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான், சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக, அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக. அதனது சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். என கருமையான தேவ ஜனமே, அந்த அழைப்புக்காக நான் அழைக்கப்பட்டாச்சு. இனி நான் அதை செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. I am bound by the Lord, by the chain of gospel. அது சுவிசேஷத்தின் சங்கிலி. He cannot move here and there. அப்படி என்றால் அதற்கென்று நியமிக்கப்பட்டு விட்டேன், நியமிக்கப்பட்ட நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக, நான் தைரியமாய் என் வாயை திறந்து, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு, சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் தைரியமாக என்று சொன்னாரே. அப்படி என்றால் ஊழியர்கள் தைரியமாய் பேச முடியாதோ? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4:17 ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத படிக்கும். சுவிசேஷத்தை சொல்லுகிறாங்க, இந்த சுவிசேஷம் அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத படிக்கு, இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு, அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேச, டோன்ட் டாக் அபவுட் ஜீசஸ். வாய மூடுங்கிறான், இனி இயேசுவை பேசாதங்கிறான். பவர் ஆஃப் த பிரேயர். இயேசுவ மறுதளித்தவன் இவன், த ஒன் ஹூ டினைடு ஜீசஸ் 3 times. என்ன சொல்லுகிறான் வாசிப்போம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். எங்க வாயை மூடிட்டு இருக்க முடியாது ஐயா, அங்க வாய மூடிட்டு இருக்க முடியாது. எப்படி சொல்றாங்க? 13:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை, அதுக்குதான் ஜபம், அதுக்குதான் ஜபம். ஓ இனியது பிரேயர் தைரியமாய் பேசவே. எதிர்ப்புகள் உண்டு, எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்காது.
இப்படியெல்லாம் எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லதான் செய்வாங்க. உன்னை வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. பயந்து போயிடக்கூடாது. அப்படி என்றால் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்க ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய பிரகாரம் தைரியமாய் பேசத்தக்கதாக, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறது. எனக்கு தைரியமா பேசணுமா? நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் பேசாம இருக்க முடியுமா? அவன் அடைக்க முடியல. அன்னைக்கு பயந்தவன், அன்னைக்கு பயந்துட்டு இருந்தவன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வெயிட் இன் மை பிரசன்ஸ் அன்டில் யூ ரிசீவ் த பவர். என கருமையான தேவ ஜனமே, அடுத்தபடியாக அதை பேச வேண்டியபடி பேச, அதை பேச வேண்டியபடி பேச. The utterance to speak. The exact word. பேச வேண்டிய படினா எந்த இடத்துல எப்படி பேசணும் தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. சபைக்குள்ள பேசுகிற முறை வேற, ஓப்பன் கிரவுண்டில் பேசுகிற முறை வேற. நாம் தெரிந்து கொள்ள வேணும். ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து பேசுகிற முறை வேற, தெருவில் நின்று பிரசங்கிக்கிற பிரசங்கம் வேற. நீ சொல்லுகிற வார்த்தை உனக்கே தீமையாக முடிஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன், ஓய் நீ த எக்ஸாக்ட் வேர்ட். இயேசு பேசினாரா? ஆண்டவர் இயேசு எப்படி பேசினாரா? மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 4:33 அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக, அவர்கள் கேட்டு அறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். அவர்கள் கேட்டறிகிற திராணிக்கு தக்கதாக. நல்லா கவனிச்சுக்கிறேன். வாட் இஸ் தட் அட்ரன்ஸ்? நீ பேசுகிற வார்த்தை அங்கே போகணும், உள்ளே போகணும. வெளியே போகிறத உள்ளே போகாமலே அதை தடுத்து வெளியே தள்ளிடக்கூடாது. அப்படின்னா அவர்கள் கேட்டறிகிற திராணிக்கத்தக்கதாக, புரிந்து கொள்ளத்தக்கதாக பேசினாராம். அப்படி பேசினதுனால என்ன நடந்தது? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12:37 பிற்பகுதி, அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். அநேக ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை விருப்பத்தோட. The crowd will come. The exact word how to present the gospel. எங்க முத்த போடணும், எங்க முத்த போடக்கூடாது, அது பேள். வசனம் சொல்றது பேள், முத்து. அது எப்படி போடணும்? பவுலும் அப்படித்தானே பிரசங்கம் பண்ணினா, எனக்காக கிவ் மீ, ப்ரே ஃபார் மீ, ப்ரே ஃபார் மீ த லார்ட் ஷுட் கிவ் மீ த அட்ரன்ஸ் டு ஸ்பீக். அப்படி பேசும் பொழுது என்ன நடக்கிறது? How the prayer of the church supports the presentation of a servant of God. சபையாருடைய ஜபம் ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்துக்கு எவ்வளவு ஊன்றுகோலாய் தூணாய் நிற்கிறது,
அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13:42 அவர்கள் யூதருடைய ஜெபா ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறச்சாதியார் வேண்டிக் கொண்டார்கள். புறச்சாதியார் கேக்குறாங்க, ஐயா, we want to hear more, tell us again, we want to hear more. The utterance to speak. நீ மேடைக்கு வந்துட்டியா, ஒன்ன மறந்துரு. முன்னால உட்கார்ந்துருக்கவங்கள தான் பார்க்க. Look at the congregation. நீ வந்து நிக்கிறது பெருமையா பேர் கிடையாது. அப்படி வெளியே போறான் பிரசங்கம் பண்ணிட்டு, அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே போறான் ஒரு கூட்டம். ஐயா, இன்றும் எங்களோட நீ பேசினா அடுத்த வாரமும் வாரம் ஓ இன்வைட்யோ. பிகாஸ் ஆஃப் தர் வில்லிங்னஸ் ஹி வெண்ட் அகேன். 44 அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார். அதான் தி அட்ரன்ஸ் டு ஸ்பீக், தி அட்ரன்ஸ் டு ஸ்பீக். அவருடைய உபதேசத்தை கேட்க ஆர்வமாய் மக்கள் வந்தார்களா? அவருடைய உபதேசத்தை கேட்க ஆர்வமாய் ஜனங்கள் ஓடி வந்தார்களா? ஒரு பெரிய கூட்டம். 48 புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. கர்த்தருடைய வசனம் ஒன்னு கூட வீணா போல, ஒரு வார்த்தை வீணா போல. என்ன வசனம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு? புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தர் வசனத்தை மகிமைப்படுத்தினார்களாம். அப்படின்னா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் போட்டாங்களா? எங்கள் நிமித்தம் அநேகரால் ஸ்தோத்திரங்கள் உண்டாகும் பொருட்டு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க சொன்னாரே. புறஜாதி ஸ்தோத்திரம் போடுறான். ஐயா, ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் என்ன? ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துறான் தானே சொன்னார். They praises the Lord. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டமை ஸ்தோத்திரம். இந்த சத்திரத்தை அறிந்தமை அறிய வைத்தாரே ஸ்தோத்திரம். பியூட்டிஃபுல்லான வார்த்தை. நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்ட எவ்வளோ அவர்கள் விசுவாசத்த கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அதுக்கு தான் சொல்கிறான், அதுக்கு தான் சொல்கிறான். சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கேன், அதை பேச வேண்டியபடி தைரியமாய் பேச, எப்படி தைரியமாய் பேசு. அரசியல் மேடை இல்லைங்கிறத எல்லா ஊழியக்காரரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஊழியக்காரரும் பலிபீடத்துக்கு வந்தவுடனே நீ அரசியல்வாதியா மாறிடக்கூடாது. நீ ஊழியக்காரன். எதிர்த்தாக்குதலான வார்த்தைகள், குறை சொல்லுகிற வார்த்தைகள், மற்ற ஊழியர்களை குற்றப்படுத்தி பேசுகிற வார்த்தைகள், உன்னையே நீ அரசியல்வாதியாய் மாற்றுகிறாய். இது அந்த மேடை இல்லை. அதுக்கு தான் ஜெபிக்கணும். Lord, give them the utterance to speak. ஒரு விக்கிரக வழிபாட்டு உள்ள இடத்துல போய் பிரசங்கம் பண்ற, இயேசுவை மாத்திரம் சொல்லு, வேற எந்த தெய்வத்தையும் அங்க போய் குறை சொல்லாத. ஆண்டவர் குறை சொல்லுன்னு எழுதல, இயேசுவும் சொல்லல. நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதனாலதான் பவுல் பியூட்டிஃபுல்லா சொல்லுவான், பியூட்டிஃபுல்லாக சொல்லுவான்.
அவனை தேவர்கள் ஆக்கிடுவானுங்க. அவனை தேவர்கள் ஆக்கணும் தான் சொல்லுவான். எப்பா நானும் ஒன்ன மாதிரி மனுஷன்தான். நீங்க இந்த வீணான தேவர்களை விட்டு அழகா சொல்லுவான். ஜீவனுள்ளோரை வழிபடணுங்கிறதுக்கு நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அறியாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த தேவனையே உங்களுக்கு அறிவிக்கிறான். அது அட்டன்ஸ் டு ஸ்பீக். How to present the gospel? We need to pray. நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே ஆத்மாவை ரட்சியும் 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 சொல்லிட்டு தான் ஜெபிக்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவரே கொண்டு செல்லுகிறீரே. எப்படி பேசணும் சொல்லிக்கொடு ஆண்டவரே. எந்த மனுஷனும் பேச தெரிஞ்சவன் சொல்ல முடியாது. Until the death தேவனிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டுட்டு தான் இருக்கணும். பேச தெரிந்த ஒரே ஒரு நபர் இயேசு மாத்திரம்தான் ஐயா. அதனாலதான் பவுல் சொல்றான், எங்களுக்காக ஜபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. ஒரு அனுபவசாலி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். We need to pray. நம்ம எப்படி பேசணும்? The utterance, the church pray. நீங்க ஜபிக்க ஜபிக்க தேவன் அந்த ஞானத்தை கொடுப்பார். அதுதான் முக்கியம். எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஊழியக்காரரும் பேச தெரிந்தவர்கள் அல்ல. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாதான், அவர் கிருபையை கொடுத்தாதான். We need to pray for that. அப்படி சொல்லி அவன் ஜெபிக்க சொல்றாங்க. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது சமாரியா நாட்டாராகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மூல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். பேச வேண்டிய பிரகாரம் பேசுற அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக பேசினாராம். இவ யாரு? நடத்தை கெட்டவள். எவனையும் வச்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். நல்லா கவனிச்சுக்கிறா. தி அட்ரன்ஸ் டு ஸ்பீக். என்னம்மா எங்க வந்திருக்கிற? தண்ணீருக்கு வந்திருக்கியா? உனக்கு இயேசுவை தெரியுமா? போய் அவன் வேலையை பார்த்துட்டு வா. ஹவு டு ஸ்டார்ட் திஸ் இஸ் எ பர்சனல் எவாஞ்சலிசம். When you approach an individual for a personal evangelism, பஸ்ஸில் உட்காந்துருக்கியா? ஐயா எங்கே போகிறீங்க? எந்த ஊருக்கு போகிறீங்க? Start with a conversation of personal matter. கொஞ்சம் தண்ணி தாமா, கொஞ்சம் குடிக்க தண்ணி தா. நீர் யூதன்ல சமாரியாட்ட கேக்கே. உன்ட்ட கேட்கிறவரு யாருன்னு தெரிஞ்சா நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். வாட் இஸ் தட்? இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். நான் கொடுக்க தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாதையா? என்னன்னே தெரியாது. She doesn't know what is that. என்னதுனே தெரியாது அவளுக்கு. ஐயா எனக்கு அந்த தண்ணி வேணும், எனக்கு அந்த தண்ணி வேணும். போ, அவன் புருஷனை கூட்டிட்டு வா. எனக்கு புருஷன் இல்லையா. Now Jesus said, what you said is correct. நீ சொன்னது சரிதான். உண்மையை சொன்னாய். உனக்கு இத்தனை புருஷன் இருந்தான். இப்ப இருக்கிறவன் புருஷன் இல்லை. உள்ளதை உள்ளபடி சொன்னான். The way of talking. நீ நடத்தக்கிட்டவமா? சொல்லல. நீ பாவி, நீ மனம் திரும்பு? சொல்லல. ஐயா
ஒரு தேவ செய்தியினை கொடுக்கும் பொழுது எப்படி நீ பேச வேண்டும், எந்த இடத்துல எப்படி பேச வேண்டும், இம்பார்ட்டன்ட். எடுத்த எடுப்பிலே அவட்ட போய் இயேசு தான் ரட்சகர் சொன்னா அவளுக்கு ஒண்ணுமே புரியாது, போயிட்டு வாண்டுவா. The conversation continued. தொடர்றாரு தேவன் ஆவியா இருக்கிறாருமா. இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் நீங்க வந்து தொழுதுகிட்டு இருக்கீங்க, இதுதான் தொழுகிற இடம், இங்கதான் கடல் இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் எங்கும் தொழுது கொள்கிற காலம் வருகிறது. அது எப்பொழுது 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 வந்திருக்கு? ஏன்னா அவர் வந்துட்டார். அவர் வந்துட்டதுனால சொல்றாரு இப்பொழுதே வந்துருச்சு. அது அதுக்கு தானே வந்திருக்கிறாரு. மலையில போய் ஜெபிக்க வேண்டியது இல்லை. அந்த சீனாய் மலையில் ஆண்டவர் யாரையும் வர சொன்னாரு. மலையில போய் ஜெபித்துட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப எங்கேயும் தொழுது கொள்ள காரணம் தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் ஐயா. அவ சொல்றா மேசியான்னு ஒருத்தர் வருவார். அவர் வரும்போது எல்லாம் சொல்வார் ஐயா. இயேசு சொன்னார் ஐ ஆம் தி மெஸ்ஸியா. எப்பொழுது மெஸ்ஸியான்னு சொன்னாரு? நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறே. யூ ஆர் எ ப்ராஃபட். அவளுக்கு தேவன் கொடுத்த வரத்தை உபயோகப்படுத்தி அவருடைய மனதை பக்குவத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. அந்த பக்குவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு ஐ எம் த மெஸ்ஸியா ஷாக் ஆயிட்டா. இவ்வளவு நேரம் அவர்கிட்டயா பேசிக்கிட்டு இருந்தேன். அவ லைஃப் மாறிடுச்சு. எ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீ இயேசுவை ஏத்துக்கிட்டீன்னா தான் உனக்கு பரலோகம். இல்லை ஏன் பரலோகம் இல்லை சொல்லல. அவ்வளவுதான். அவளுக்குள்ள இயேசு வந்தாருங்கிறதுக்கு அடையாளமே கோடத்தை மறந்துட்டா. நம்ம என்ன செய்வோம்? குடத்தின் சேத்தை தூக்கிட்டு ஓடுவோம். 28வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு குடத்தையே விட்டுட்டான். அதான் இயேசுவை ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். குடமாவது கிடமாவது ஓடுறாயா வீடு வீடா. நான் செய்த எல்லாத்தையும் ஒருத்தர் சொன்னார் அவர் மேசியாவா அவர் கிறிஸ்துவா வந்து பாரு. ஊரே வந்துட்டான். அதுக்குதான் பவுல் சொல்றான் இயேசுவே உம்மை மாதிரி நானும் பேச வேண்டுமே. Let you be the utterance to speak. பேசுறதுக்கு எனக்கு அந்த வார்த்தையை தர மாட்டேன். இட்ஸ் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல எப்படி பேச வேண்டும், நீ பேசுற வார்த்தை உள்ள போகணும், அது உள்ள பதியணும். நேற்று மணி 4 ஆகுது, ஒருத்தன் எந்திரிக்கல. எங்களுக்கு தான் டைம் ஆகுது. நாங்கள் ஓடணும் அங்கேருந்து திரும்ப ஒரு 3 மணி நேரம் கோயம்புத்தூருக்கு. நாங்கள் காரில் வந்துட்டு ட்ரெயினை பிடிக்கணும். மக்கள் போகலை. உன்னை கொண்டு தேவன் ஒரு பெரிய அறுவடையை செய்ய சபை ஜெபிக்க வேண்டும் ஐயா. சபை ஜெபிக்க வேண்டும் ஐயா. ஜாஃப்ரி போனார்னா அற்புதம் நடந்துடும். ஜாஃப்ரி போனார்னா ஆத்மா ரட்சிக்கப்பட்டுரும். ஒரு நாளும் நினைச்சிடாதீங்க. ஜாஃப்ரி போனா ஒன்னு நடக்காது. என் ஆண்டவர் இயேசு கூட வந்தால் மாத்திரமே நடக்கும் ஐயா. அதற்காக சபை ஜெபிக்க வேண்டும். அதற்காக சபை ஜெபிக்க வேண்டும் ஐயா. நீங்க ஜெபிக்கணும். அதுக்குதான் சொல்றேன். கொலோசையரின் புஸ்தகம் 4வது அதிகாரம்
மூன்றாவது நான்காவது வசனங்கள். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசல். எனக்கு அருமையான தேவஜனமே, திருவசனம் செல்லும்படியான வாசலை ஆண்டவர் திறக்கணுமா? ஒன்னு கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். ஆகிலும் பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஏனெனில் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பெரிதும் அனுகூலமான கதவு. ஊழிய வாசல் திறந்திருக்குதா? அநேகர் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் எங்களுக்கு திறந்தருளும்படி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. நல்ல கவனிச்சுக்கிடுங்க. திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் எங்களுக்கு திறந்தருள வேண்டும் என்று ஜெபங்க பண்ணுங்க. இவன் வந்திருக்கிறது ஒரு இடம், அந்த இடத்துல ஆண்டவர் இன்னொரு வாசலை திறக்கிறாரு, இன்னொரு கதவை திறக்கிறாரு. அங்கே ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிட்டு, மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நீர் மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி அங்க கிளம்பிட்டானுங்க. கதவு திறந்திருக்குன்னு சொன்னார. என்ன கதவுன்னு யாருக்காவது தெரியுமா? அங்க சுவிசேஷத்தை சொல்றதுக்கு வான் அழைச்சார. அந்த ஊர்ல வழக்கமா ஜபம் என்ற இடத்துக்கு போறான். 13வது வசனம் முதல். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இது எங்க நடக்கு? ஆத்தங்கரையில் நடக்கு, ஆலயத்தில் இல்ல. ஆண்டவர் கதவு திறக்கிறார். என்னது நடக்கிற? ஆலயத்தில் நடக்கு. நீ ஜெபிக்கும் பொழுது அவன் எங்க எங்க போறானோ அங்க வாசலை திறந்துருவாரு. வாசிப்போம். அப்பொழுது தியத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீலியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆண்டவர் அவள் இருதயத்தை திறந்த அதன் கதவு திறக்க அண்டரோல இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு ஆங்கர் அவ குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருச்சு. அன்று ஒரு தரிசனத்தை கொடுத்து தான் கூட்டு போறாரு. A calling by the Lord. அந்த இடத்துல ஒரு வாசல் திறக்க அவ வீட்டில் தங்குறான். அங்கத்தான் குறி சொல்லுகிற ஆவியை விரட்டுறான். அந்த குறி சொல்ற ஆவியை விரட்டினதுக்கு தான் ஜெயிலு. ஆண்டவருடைய பிள்ளையை எங்க கொண்டு போட்டினாலும் அங்க சுவிசேஷம் பரவிடும். கொண்டு போய் ஜெயில தான் போட்டா ஜெயிலுக்குள்ள பாடி ஸ்தோத்திரம் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான். காட்டெல்லாம் கலந்துச்சு. சிறையில் இந்த அத்தனை கைதியும் ரட்சிக்கப்பட்டான். சிறை அதிகாரி குடும்பமா ரட்சிக்கப்பட்டான். வசனம் செல்லும்படியான வாசலை தேவன் எங்களுக்கு திறந்தருளும்படி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஓய்வு நாளிலாம் எங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுங்க. ஐயா வாசல் திறக்குது.
கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பரவியது. ஒரே ஒருத்தன் தான், ஒரே ஒருத்தன் தான், ஒன் மேன், the prayer support of the church. அவன் எங்க பார்த்தாங்களோ எனக்கா ஜெபமுன்னு எழுதிட்டே இருப்பான். பால்ஸ் லெட்டர் ஆல்வேஸ் ரிக்வஸ்ட் த பிரேயர் ஆஃப் த சர்ச். ரெண்டு தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3:1-2 கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு. எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு, அதைதான் வாஸ்தம், அதைதான் நம்ம வாஸ்தம். உங்களிடத்துல கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அதைதான் வாஸ்தவம். அப்போஸ்தலர் 13:48 பிரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்களா? எங்கும் பரம்பி மகிமைப்படுகிறது போல நம்ம ஜெபிக்கணும். அவன் சொல்றான், மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையை நின்று ஊழியத்தின் பாதை சாதாரணதில்லை. ஆண்டவருடைய பாதுகாப்பு வேணும், கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு. என கருமையான தேவ ஜனமே, எதற்கு பாதுகாப்பு? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 4:28 28 ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது, ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவு நின்று கடந்து போய்விட்டார். இயேசுவையே கொண்டு போயிட்டான். மத்தவங்க ஏமாத்துறான். மலையில இருந்து தலை குப்புற தள்ளி விடுறோம் சாகடிக்கிறதுக்கு. அப்போஸ்தலர் 14:19 பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். நல்ல கவனிங்க, கல்லெறிஞ்சு போட்டானுங்க, சாகடிக்கிறான், உயிரோடு விடமாட்டான். எனக்கு அருமையான தேவஜனமே, சுவிசேஷம் பரவ விடமாட்டான். தேவன் நினைத்திருந்த செய்ய நினைத்த தரிசனம் நிறைவேற விடமாட்டான். அதனால தான் பேதுருவையும் கொண்டு போய் ஜெயிலில் வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அடுத்த நாள் பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள் கொண்டு வந்தவன் ஆளை காலி பண்ணிடணும். ஆளை கா க்ளோஸ் யாக்கோபை கொண்டு போட்டானுங்க. ஒரு ஊழியன் ஊழியம் செய்கிறான் தான், கர்த்தர் அவன் மீது வைத்த தரிசனம் நிறைவேற ஜபிக்கணும். ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொன்னே போட்டானுங்க, ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொன்னே போட்டானுங்க. இது மட்டும்தான் தீமை நினைச்சிங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 28:3 பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. எத்தனை மிஷினரிமார்கள் பாம்பு கடிச்சு சாவுறான் தெரியுமா? என கருமையான தேவ ஜனமே, நேற்று வால்பாறைக்கு நாங்கள் போயிருந்தோம்.
சொன்னார். கடந்த வாரம் ஒரு சிறுத்தை ஊருக்குள்ளே வந்துருச்சு, ஒரு வீட்டுக்குள்ளே போயிருச்சான். வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருந்த நாயை கடித்து அந்த வீட்டில் ரெண்டாவது மாடி வரைக்கும் அதை ஏறிட்டு போய் அந்த நாயை பாதி சாப்பிட்டுட்டு பாதியை போட்டுட்டு போயிட்டு புலி நடமாட்டம் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொன்னாங்க. மிருகங்களினால் உபத்திரவாங்க. நான் வேலை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இரண்டு மிஷினரி பெண்கள் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்தார்கள். ரெண்டு பேரும் வாலிப பிள்ளைகள், மிஷினரியாக ஊழியம் செய்து கொண்டிருந்தவங்க. அவங்க சொன்னார்கள், ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு மலைக்கு மேலே நாங்கள் ஊழியம் செய்ய போயிருந்தோம். ஒரு குறிப்பிட்ட குடிசைக்குள்ள வெளியே இருந்து நாங்கள் பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருந்தோம். அந்த வீட்டில் உள்ளவர் சொன்னார், அம்மா உடனே இந்த வீட்டுக்குள்ளே போயிருங்க, புலி வருகிற ஸ்மெல் அடிக்குது, உள்ளே போயிருங்கம்மா. உள்ளே போயிட்டாங்க. அவங்க வெளியே தான் நிற்கிறாங்களாம், அது வந்துதான் இந்த அம்மா இவங்களுடைய வாசம் தெரிஞ்சு வந்துருச்சான். இவங்க வந்த வாசம் தெரிஞ்ச உடனே வந்துருச்சான். அவருடைய ஆடோ கோழியோ அங்கே வெளியே நின்னதுனால அதை பிடிச்சிட்டு ஓடி போயிருச்சான். அவர் சொன்னாராம், இந்த ஆடு கோழி இங்கே இல்லைன்னா உங்களை சாப்பிடாம போகாது. அவர் சொன்னாங்க, ஆண்டவர் கூட வந்து எங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து விட்டார் ஐயா. We need to pray for missionaries. அநேக மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் ஐயா. கடலில் போகிறது சாதாரணம் இல்லை, கப்பலில் போகிறது சாதாரணம் இல்லை. அப்போஸ்தலர் 27:14-15 வசனங்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலியேதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். 18 வசனம் முதல், மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3 கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினால் எடுத்து எறிந்தோம். கப்பலை வெயிட்லெஸ்ஸா மாத்திக்கிட்டே வர்றாங்களாம். வாசிப்போம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டே இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. The journey of a missionary. When we travel over that, திரும்பி வருவோமா? இனி தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. ஒரு ஊழியத்துக்கு ஊழியத்தின் பாதையில் போகும் பொழுது எத்தனை தீமைகள் நம்மளுடைய அற்புத கேசட்டில் மந்திரவாதி மந்திரம் செய்கிறத பார்க்குறீங்களே, நம்ம அதை பார்க்க தானே செய்கிறோம். Have we ever prayed for that? என் கருமையான தேவ ஜனமே, மாந்திரிக சூன்யங்களுக்கு ஊழியம் செஞ்சுட்டு உயிரோடு திரும்பி வர்றது
சாதாரண காரியம் இல்லை. கர்த்தர் கூட இருக்கணும். Have you ever prayed for God's servants? பிசாசை விரட்டினதுனால தான் பவுல் கையும் காலையும் கட்டி உள்ளதுக்கு போட்டானுங்க. பிசாசை விரட்டினதுனால தான். என கருமையான தேவச்சானமே, அப்போஸ்தலர் 16:22 முதல். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். சிறை தண்டனை சுவிசேஷம் அறிவித்ததுக்காக, பிசாசை விரட்டினதுக்காக. நன்மை செய்யும் பொழுது, என் ஆண்டவருக்காக ஓடும் பொழுது பாடுகளையா. அப்போஸ்தலனாகிய பவுல், he has narrated the suffering in 2 Corinthians chapter 11. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மிஷனரி பிரயாணத்தில் அவன் பட்ட பாடுகளை வரிசைப்படுத்தியிருக்கிறான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11:23 முதல். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்றுங்குறிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். நல்ல கவனிச்சுங்க, 40 அடியாக 39 அடி 5 தடவை தொலியெல்லாம் பிஞ்சிரும் அடிபட்டேன். 3 தரம் மிளாறு, மிளாறுன்னு அந்த மீன் வால் மாதிரி இருக்கும், வச்சு அடிச்சு இழுத்துருவான், பிஞ்சிரும் சதையெல்லாம். 3 தரம் மிளாறு அடிபட்டேன், 1 தரம் கல்லறி, அதான் செத்துட்டான் சொல்லி போட்டு போனானுங்க, கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தே, கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். ராத்திரி முழுவதும் கடல்ல ஒரு கம்ப ஒரு கம்பல தொங்கிக்கிட்டு போயிருக்கான், மிதந்துக்கிட்டு போயிருக்கான். ஆசிப்போம். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். That's the suffering of our missionary. சாதாரணமான காரியம் இல்லை. தூங்க முடியாது சில நேரம். We need to pray for God's people. ஒரு பக்கம் ஆண்டவர் கிரியை செய்வார், அதை பார்க்கும் பொழுது சந்தோஷமா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பிசாசு செய்கிற சதி திட்டங்கள். என கருமையான தேவஜானமே, ஒவ்வொரு மிஷினரி பிரயாணமும், ஒவ்வொரு ஊழியத்தின் பிரயாணமும் சாதாரணமானதல்ல. அதற்காக தான் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினை நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. We need to pray. We need to pray. ஊழியர்களுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும்? மிஷனரிகளுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும்?
ஈஸியாக நம்ம பேசிடுவோம். வில் டாக் அபவுட். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஊழியக்காரங்களை குறித்து பேசாதீங்கன்னு சொல்கிறார். ஏன் ஊழியக்காரங்களை குறித்து பேசாதீங்கிறேன்? அவங்க போகிற பாடுகள் ஆண்டவருக்கு தெரியும். லார்ட் நோஸ் த சஃபரிங் ஆஃப் எவ்ரி சர்வன்ட் ஆஃப் காட். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பாடுகள் ஆண்டவருக்கு தெரியும். அவர்வன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவனை பிதாவன் அவர் கனப்படுத்துகிறான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்போ ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, இப்போ ஜெபாவியூச்சுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, இப்போ ஜெபாவியூச்சுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ta
ஜெபம்.